Hey everyone, welcome to InfoShare Tamil Channel. நம்ம இன்னைக்கு ரொம்பவே சத்துள்ள பழங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த உலகத்துல வரக்கூடிய நோய்கள்ல பாதி வந்து தவறான உணவு முறைகள்ல இருக்கும், இல்லனா சத்தான உணவுகளை சாப்பிடாதனால இருக்கும். இந்த மாதிரி சத்து குறைபாடால வரக்கூடிய நோய்கள்ல இருந்து நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கு இயற்கை கொடுத்திருக்க தடுப்பு மருந்து தான் இந்த பழங்கள் எல்லாமே. அந்த மாதிரி கண்டிப்பா சாப்பிட வேண்டிய பல உணவுகள் பத்தின வீடியோ தாங்க இது. முதல்ல நம்ம பார்க்க போறது ரெட் ஃப்ரூட். பார்க்கறதுக்கு ஒரு கான் வந்து பலாப்பழ ஷேப்ல இருந்தா எப்படி இருக்கும், அதுதாங்க இந்த ரெட் ஃப்ரூட். பார்க்கறதுக்கு அப்படியே ரெட்டிஷா இருக்கும். இது எங்க வளருதுன்னா இந்தோனேஷியால தான். பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கக்கூடிய இந்த பழத்துல நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறையவே இருக்கான். ஸ்ட்ரீட்ல கூட இந்த பழத்தோட நன்மைகளை ஒரு நோட்டீஸா அடிச்சு அதை மக்களுக்கு தெரியப்படுத்துறாங்க. அதே மாதிரி இந்த பழத்தை நம்ம கட் பண்ணோம்னா அதுக்குள்ள ஒரு நடுவில் க்ரீம் இருக்குமாங்க, அந்த க்ரீமை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோன்னா ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம ஊரில் விளையிற குக்கும்பர். இந்த உலகத்திலேயே இந்தியாவில் தாங்க வெள்ளரிக்காயோட விலை வந்து கம்மியாக இருக்கு. ஏன்னா நம்மள பல பேருக்கே இந்த வெள்ளரிக்காயில் இருக்கக்கூடிய நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் பற்றி தெரியாது. அது மட்டும் இல்லாமல் வெள்ளரிக்காவை எல்லாரும் வெஜிடபிள்ஸ் தாங்க நினச்சிட்ருக்காங்க, ஆனால் இது ஒரு ஃப்ரூட். நம்ம ஹியூமன் பாடியே 70% வந்து வாட்டரால் கவர் ஆனதாங்க. அதே மாதிரி இந்த குக்கும்பரும் 95% வந்து தண்ணி சத்தால் நிறைஞ்சது தான். இந்த பழத்தில் என்ன இல்லைன்ற மாதிரி ஃபைபரில் இருந்து, ப்ரோட்டீனில் இருந்து, விட்டமின்ல இருந்து, கால்சியம்ல இருந்து, அயன், ஜிங்க், பொட்டாசியம், மெக்னீஷியம் வரைக்கும் இந்த ஒரு பழத்திலேயே நமக்கு உடம்புக்கு தேவையான ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. நம்ம டெய்லி ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்டுட்டே வந்தால் கூட நமக்கு உடம்புக்கு தேவையான நீர் சத்துலேருந்து உடல் ஆரோக்கியம் வரைக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருப்போம்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்னேக் ஃப்ரூட். பார்க்குறதுக்கு பாம்போட தோள்களை ஒரு பழத்தை செஞ்சு வச்ச மாதிரி இருக்கனால தான் இதுக்கு ஸ்னேக் ஃப்ரூட்னு ஒரு நேம். இந்த பழத்தோட டிஃப்ரெண்ட்டான நேச்சரே இந்த பழம் வந்து மரத்தில் மேலே காய்க்காதாங்க, கீழ்ப்பகுதியில் தான் காய்க்குமா. தாய்லாண்டில் தான் இதை அதிகமாக விளைவிக்கிறாங்க. அங்கே இருக்கவங்களாம் இந்த ஸ்னேக் ஃப்ரூட்டை சாலட் ஃப்ரூட்னு சொல்கிறாங்க. இந்த பழத்தை அங்கே இருக்கவங்களாம் விரும்பி சாப்பிட்றாங்க. அதுக்கு காரணமே இதோட டேஸ்ட்டு வந்து ஹனியும் ஆரஞ்சு கலந்த மாதிரி இனிப்பு புளிப்போட செம டேஸ்டியாக இருக்குமா. இந்த பழத்தில் இருக்கக்கூடிய அதிகபட்ச சத்துக்கள் வந்து விட்டமின்ஸும் மினரல்ஸும் தாங்க. இதை டெய்லி ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டே வரப்ப கண்டிப்பாக அவங்களோட ஞாபக சக்தியில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. நம்ம கடைசியாக பார்க்க போகிறது அக்கி பீ ஃப்ரூட். பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமான தோற்றத்தோட அட்ராக்டிவ் கலரோட பேபி பிங்க்கில் பர்பிள் கலரில் இருக்கிறது தாங்க இந்த அக்கி பீ ஃப்ரூட். சைனா, கொரியா, ஜப்பானில் தாங்க இந்த பழத்தை அதிகமாக விளைவிக்கிறாங்க. இதை சாப்பிட்றதுக்குனே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அவுட்டர் லேயரை நம்ம தூக்கி போட்டுட்டு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கொஞ்சமாக இருக்க இந்த ஒயிட் கலர் ஸ்பேஸை தான் நம்ம சாப்பிட்ணுமா. இது சாப்பிட்றதுக்கு ஒரு தேங்காயை சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இந்த அக்கிவி ஃப்ரூட்டு இருக்குமா. ஆனால் இதில் நம்ம உடம்புக்கு தேவையான எவ்வளவோ சத்துக்கள் இருக்குது. இந்த பழத்தை டெய்லி சாப்பிட்டுட்டே வந்தோன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் அதுவாகவே கரைஞ்சிடுமாங்க. இதனால வெயிட் லாஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்பீடாக டைஜஷன் பண்ண வச்சு நம்ம குடலையும் சுத்தப்படுத்துமா. ரொம்பவே ஹெல்த்தி பெனிஃபிட்ஸோட இருக்கக்கூடிய இந்த அக்கிபி ஃப்ரூட் வந்து ரொம்பவே ரேரான ஒரு ஃப்ரூட்டுங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பழம் வந்து காய்க்குமா. இதை நம்ம சாப்பிடணுன்னா 1 இயர் வெயிட் பண்ணி தான் சாப்பிட முடியும். நம்ம பார்த்த இந்த சத்துள்ள பழங்கள் பற்றின உங்களோட வியூஸ் என்னன்றதையும் உங்களோட ஃபேவரட் என்னன்றதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற சின்ன சப்போர்ட் தான் என்ன நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் வேற ஒரு கண்டென்ட்ல திரும்ப பார்க்கலாங்க. அது வரைக்கும் பாய் எவ்ரி ஒன்.